உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். முகம்தான் மனசோட கண்ணாடின்பாங்க. மனசு சரியில்லைன்னா முகமே சரியா இருக்காது. நாம பண்ணது தப்புன்னு உணர்ந்தா எதிரில் உட்கார்ந்துருக்கிறவங்களோட முகத்தை பார்த்து பேச தைரியமே வராது. சார், நான் அடித்தது தப்பு தான், அதை நான் நியாயப்படுத்தலை. என்ன பார்த்து பேசு. சார், நான் மாயாவை அடித்தது தப்பு தான், அதை நான் நியாயப்படுத்தலை. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ நேரடியாக பதில் சொல்லணும். நிஜமாவே நீ என் தங்கச்சிய காதலிக்கிறியா? ஆமா சார், நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன். அத வார்த்தையால சொல்ல முடியாது, அது ஒரு ஃபீலிங்ஸ். அப்போ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? ஷூர் சார். அன்னைக்கு நடந்தது திரும்பவும் உன் வாழ்க்கையில என்னைக்குமே நடக்கவே கூடாது. அன்னைக்கு நான் வேணும் பண்ணல சார். ஏண்டா அப்படி பண்ணோன்னு இப்ப வரைக்கும் குற்ற உணர்ச்சியில நொந்துட்டு தான் இருக்கேன். ஆனா உன்கிட்ட நான் விளக்கம் கேட்கல. நடந்தது நடந்துருச்சு, அதை மறந்துரு. அதை இனிமே உன்னாலையும் மாத்த முடியாது, என்னாலையும் மாத்த முடியாது. இனிமே நடக்க போறத மட்டும் நாம பேசுவோம். இப்ப நான் உன்கிட்ட கேக்குறது ஒரு ப்ராமிஸ். அன்னைக்கு நடந்த மாதிரி திரும்பவும் என்னைக்குமே நடக்காதுன்னு உன்னால ப்ராமிஸ் பண்ண முடியுமா? நிச்சயம் அப்படி ஒரு விஷயம் இனிமே நடக்காது சார், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். குட், உனக்கே தெரியும் மாயா என் மக மாதிரி. எனக்கு யார் எது பண்ணாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஆனா என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள யாராவது ஏதாவது பண்ணா நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். இதை நீ எப்பவும் மனசுல வச்சுக்கோ. எங்க வீட்டு தேவதைய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கோ. நீங்க உங்க தங்கச்சி மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ அதே அளவுக்கு நானும் அன்பா இருக்க ட்ரை பண்றேன் சார், ப்ராமிஸ். குட், நாம முடிவு பண்ணிருக்கிற தேதியில உங்க கல்யாணம் நடக்கும். முதல்ல மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு. உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ண. நானும் உங்க வீட்டில் பேசுறேன். தேங்க்யூ சார். ஓகே சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சந்தோஷமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.